ஸ்ரீசைலேசு தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாசரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதகஸ்தரானி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. திருக்கோளூர் பெண்பள்ளி ரகசியம் இன்றைய தினம் அவகாசத்துக்கு உட்பட்டு ஒரு அஞ்சு வார்த்தையாவது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை பெருமானாரே நிர்விக்னமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அறிய ஆரம்பிக்கிறேன். சில வார்த்தைகள் எல்லாம் இங்கும் அங்கும் இருக்கு, ஏன்னா ஸ்ரீராமநவமி. அதற்காக இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும்னு நினைக்கிறேன். அது எல்லாம் அதே வரிசையில் வர்றதுக்கு இன்னும் சில வாரங்கள் கழித்த பிற்பாடு தான் அந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரே தொடர்ச்சியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்றைக்கி நம்ம ஆழ்வார்கள் ஆழ்வார்களை பற்றி அந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை சொன்ன வார்த்தைகளாக, அதில் கிரமம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்குது. ஏன்னா கடித்து கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரைப் போலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் அவன்மேனியானேனோ திருப்பானாழ்வாரைப் போலே அப்படின்னு ஒரு வார்த்தையும், அதுக்கப்புறம் இருமாலையிந்தேனோ தொண்டரடிப்பொடி ஆழ்வாரைப் போலே அப்படின்னு, இதெல்லாம் முன் பின்னா இருக்குது. முதல்ல வர்றது பார்த்தா கடித்து கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரைப் போலே அப்படிங்கிறது தான் முன்னாடி வருது. எண்ணிக்கையில் பார்த்தா இந்த தொடர்ச்சியில் வருது. சொல்கிறோமே நம்ம அசெண்டிங் ஆர்டர், அந்த ஆர்டரில் பார்க்குறச்ச இதுதான் முதல்ல வருது. ஆனால் நம்ம முதலாழ்வார்கள்லேருந்து ஆரம்பிப்போம். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி முதலாழ்வார்கள் என்ன இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆழ்வார்களுடைய திருவோதார ரீதியிலே நம்ம பார்க்கலாம். கடைசியாக அப்படின்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வாரைப் போலே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் ஆச்சாரியர் சொன்ன வார்த்தைகள் அவன் உரைக்கப் பெற்றேனோ திருக்கட்சி நம்பிகளைப் போலே அப்படிங்கிற வார்த்தை வரைக்கும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ தூரம் எப்படி ஆச்சாரியருடைய திருவுள்ளமோ அதன் பிரகாரம் ஆகும். உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமனென்னும் உளன்கண்டாய் உள்ளுவாருள்ளத்து உளன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்துமேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றே ஓர் அப்படின்னு முதலாழ்வார்களுடைய பாசுரம். அதன்படி பார்த்தால் இந்த பூவுலகத்தே துவாபர யுகத்திலேயே திருவுதாரம் செய்தவர்கள்தான் முதலாழ்வார்கள். மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்த பெற்றிமையோர் அப்படின்னு சதவாக் சிகாமணிகளுடைய மணவாள மாமணிகளுடைய திருவாக்கு. மத்த ஆழ்வார்களுக்கெல்லாம் முன்னதாகவே, ஏன்னா மிச்ச ஆழ்வார்கள் எல்லாம் முதல்ல ஆரம்பிக்கணும்னு சொன்னால் கலியுகத்திலிருந்து தான் 42வது நாளிலிருந்து நம்ம ஆழ்வாருடைய திருவதாரம் மேற்கொண்டு ஆழ்வார்கள்லாம் திருவதாரம் செய்தார்கள். அதுக்கப்புறம் எல்லா திருநாட்டை அலங்கரித்தார்கள் திருமங்கை ஆழ்வார் ஈராக அப்படின்னு சொல்வதுண்டு. ஆனால் முதல் ஆழ்வார்கள் எங்கே திருவ செய்தார்கள் அப்படின்னு பார்த்தால், முதல்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கையார் பூதத்தார் பேயாள் அப்படின்னு அதே மணவாள மாமணிகளுடைய உதயசத்தனமால பாசுரம் உண்டு. ஐப்பசியில் ஓணம் அவட்டம் சதயவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றார். உலகத்தீரே, உங்களுக்கு தெரியுமா இந்த நாட்களுக்கு ஒப்பே கிடையாது அப்படின்னு மாமணிகளுடைய திருவாக்கு சொல்றார். இந்த நாட்கள் மூன்று நாட்கள் சொல்றோம் பாருங்க, ஐப்பசி மாதத்தே ஓணம் அவிட்டம் சதயமைவை ஒப்பிலவா நாள்கள், இந்த நாட்களுக்கு ஒப்பே கிடையாது லோகத்தில், வேற ஒரு நட்சத்திரமும் ஒப்பு கிடையாது, வேற ஒரு நாளும் ஒப்பு கிடையாது அப்படின்னா ஆறு திருவுதாரம்னா முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆழ்வார்கள் திருவுதாரம் செய்தார்கள். அதனாலதான் அந்த நாளுக்கு ஒப்பே கிடையாதான். ஏன்னா அந்த ஆழ்வார்கள் மட்டும் திருவுதாரம் செய்யாமல் போயிருந்தால் சீவெட்டுவ சம்பிரதாயம் என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர்கள் தானே ஆரம்பம். பெருமான் பார்த்தான் எல்லா விதமாக இந்த லோகத்தை திருவுதாரம் பண்ணியாச்சு, திவ அவதாரங்கள் எல்லாமும் எடுத்தாச்சு, எடுத்த பிற்பாடும் லோகத்து மக்கள் திருந்தலையே திருந்தலையே அப்படின்னு பெருமானுக்கு ரொம்ப கவலை. அதற்கப்புறம் ஆழ்வார்கள் தன்னுடைய அம்சமாக திருமேனியில் இருக்கக்கூடிய அத்தனை அவயவங்கள்லேயும் ஒவ்வொரு ஆயுதங்களையும் பஞ்ச ஆயுதங்களையும் அவர் தரித்து கொண்டிருக்கக்கூடிய திருவாபரணங்களையும் ஒன்று ஒன்றா செதுக்களை இறங்கிவிட்டார். எல்லாரும்
ஒரு சக்தியை ஆவேசம் பண்ணி, ஏன்னா அவள்லாம் ஏதாவது ஆச்சாரிய சுவாமி வச்சு கத்துண்டாளா அப்படின்னா அவள் எங்கேயும் யாரும் கத்துட்டதே கிடையாது. அவர்களா வருவா, வந்து உபதேசம் பண்ணுவா, மங்களாசாசனம் பண்ணுவா, அதுக்கு தான் மயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்கள் அப்படின்னு வியாக்கியானத்தை பூர்வருடைய வியாக்கியானத்தை எடுத்து பார்த்தா முதல் வார்த்தையே தான் மயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்கள் அப்படின்னு தான் ஆரம்பமே. அப்ப இந்த ஆழ்வார்கள் எல்லாம் எங்க ஆச்சாரியர் வச்சு கத்துனுண்டா? ஒண்ணுமே கிடையாது. பெருமானுடைய திருவுள்ளம் அப்படியே ஞானத்தை புகட்டினால் அவருடைய மனசுல போடுது. ஞானம் இங்கிருந்து அவர்கள் திருவுதாரம் பண்ணா எங்கேயோ ஒரு இடத்துல தாயார் தோப்பனாருக்குத்தான் குழந்தையாக பிறந்தார்களான்னா அதுவுமே தெரியாது. பொய்கை ஆழ்வார் ஏதோ ஒரு குளத்திலே பொய்கையிலே திருவுதாரம் பண்ணார். புதத்தாழ்வார் அவர் திருவுதாரம் பண்ணது எங்கேயே தெரியாது. திருக்கடன் மல்லை அந்த இடத்துல திருவுதாரம் பண்ணாலுமே கூட, ஆனா அவர் ஒரு தாயாருக்கும் தோப்பனாருக்கும் ஆறு அப்பா ஆறு அம்மா தெரியாது. கலியன் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருக்கு தெரியும், நம்ம ஆழ்வாருக்கு தெரியும், மிச்ச ஆழ்வார்களுக்கெல்லாம் அவ தாயார் தோப்பனார் எங்க இருந்தா, என்ன காரியம் பண்ணிருந்தா, அது பண்ணிருந்தா ஏதும் அறியும். அப்ப அவர் பொய்கை ஆழ்வார் முதல்ல திருவுதாரம் பண்ணினார். அவர் ஒரு பொய்கையில குளத்துக்கு பக்கத்துல குழந்தையா இருந்தார். ஒரு மாதாவினுடைய கர்ப்பம் சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி ஆழ்வார்களிலே ஸ்திரீயும் உண்டு, ஆண்டாள் என்று சொல்லப்படுவள், பெண்ணாகவும் குழந்தை பிறந்திருக்காள். கர்ப்பவாசத்தோடும் பிறந்திருக்கிறார்கள், கர்ப்பவாசம் இல்லாமலும் திருவுதாரம் செய்திருக்கிறார்கள். ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு, தமிழகத்திலும் உண்டு கேரளாவிலும் உண்டு. அப்படி பார்த்தால் பிராமணர்களாகவும் திருவுதாரம் உண்டு, அப்பிராமணர்களாகவும் திருவுதாரம் உண்டு. அதுக்கு தான் பெருமாள் பார்த்துட்டார். அவருக்கு ரொம்ப குறை, ஏன்னா பத்து அவதாரங்களையும் பார்த்தோம், முக்கால்வாசி எல்லா அவதாரமும் வடக்கு தேசத்திலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டோம், சரி தெற்கே ஏதாவது ஒரு ஏத்தத்தை கொடுப்போமே அப்படின்னு பெருமாளுக்கு திருவுள்ளம். எல்லாமே அவருக்கு ஒண்ணுதான், லீலா விபூதியாகட்டும் நித்திய விபூதியாகட்டும் வடக்காகட்டும் தெற்காகட்டும் எல்லாம் ஒண்ணுதான். இருந்தாலும் வடக்கு பக்கத்திலேயே அவதாரங்கள் எல்லாம் முடிந்து விட்டபடினாலே கிட்ட அவதாரமே வடக்க முதலப்பட்டதெல்லாம் முடிஞ்சுது. அதனால பார்த்தா சரி தெற்கு பக்கத்துக்கும் ஏத்தத்தை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா பக்தி பிறந்ததே தமிழகத்துலதான். பக்தி ஏன்னா வேதவியாசர் தன்னுடைய ஸ்ரீமத் பாகவதம் முதல்ல சுகாச்சாரியர் சொல்லும் பொழுதே பக்திங்கிற அந்த பெண் எங்கிருந்து தோற்றினாள் அப்படின்னு பார்த்தா தமிழகத்துல தான் முதல்ல ஆரம்பமே அங்கதான். ஆனா அங்கதான் இல்லாத நாஸ்திகம் பூரா பேசிட்டு இருக்கோம். தமிழகத்துல தான் சம்ஸ்கிருத பாஷைக்கு எதிரின்னு சொன்னா தமிழகத்தை தவிர வேற ஒரு எந்த ஒரு மாநிலத்துமே கிடையாது. எல்லா இப்ப கன்னடாவை பேசுங்க, கன்னடாவை பேசும்பொழுது நிறைய வார்த்தைகள் சம்ஸ்கிருத வார்த்தைகளே வரும். தன்யவாதுகளு அப்படின்பா, அது தன்யவாத் அப்படிங்கிறது அது ஒரு ஹிந்தி வார்த்தை, அது சம்ஸ்கிருதத்துலேயும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ பண்ணும்பொழுது எல்லா வார்த்தைகளுமே சம்ஸ்கிருத பாஷையில எல்லா மொழியிலுமே உண்டு, ஆனால் தமிழ்லையும் இருக்கு. ஆனால் அவர்கள் அதுக்கு ஏதோ எது ஏதோ நாஸ்திகவாதம் பண்ணிட்டு இருந்தா அவள்லாம். அப்படி பக்தி பிறந்ததே தமிழகத்தில் தான், ஆனால் இங்கே அதுக்கப்புறம் புறப்பட்டு நேராக கர்நாடக தேசத்துக்கு வந்து தான். அதுக்கப்புறம் அப்படி குர்ஜரம் குஜராத் மாநிலம் அப்புறம் மகாராஷ்டிரா இப்படி போச்சான் அப்படின்னு தான் ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லுவது உண்டு. முதலாள் முதல்ல பொய்ய ஆழ்வார் பிறந்தார். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணார். இந்த ஐப்பசி மாதம் திருவோணம் அப்படின்னு சொன்னா முதலாழ்வார்களே அவர் திருவதாரம், பொய்கை ஆழ்வார் திருவதாரம் பண்ணிருக்கார். அடியனுடைய ஆச்சாரியரும் ஐப்பசியிலே திருவோணம். அம்மாள் ஆச்சாரியர் திருவள்ளர் மேல திருமாளி அம்மாள் ஆச்சாரிய சுவாமி அதே ஐப்பசி திருவோணம். இது ஆச்சாரிய சுருட்டனா நடுவில் இன்னொரு ஆச்சாரியர் லோகாச்சாரியர்னு சொல்லக்கூடிய பிளலோகாச்சாரியார் அவரும் ஐப்பசியில் திருவோணமே. அப்போ ஆச்சாரியர்களை எல்லாம் திருவுதாரம் செய்ய ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஆரம்பிக்கிற திருநட்சத்திரமே முதல்ல திருவோணம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் எங்கே முடிக்கிறதுன்னா கார்த்திகை கொண்டு போய் முடிக்கணும். ஐப்பசியில் மாதத்தில் தான் ஆரம்பிக்கணும், கார்த்திகை கொண்டு போய் முடிக்கணும். நம்ம சித்திர வைகாசி ஆணி ஆடிங்கிற கணக்கே நமக்கு கிடையாது. நம்ம ஆரம்பிக்கிறது ஐப்பசி, ஏன்னா முதலாழ்வார்கள் திருவுதாரம் பண்ணது ஐப்பசி. கடைசியாக முடிந்தது கார்த்திகையில் கார்த்திகை திருவங்கை ஆழ்வார். அப்ப திருவங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரமோ பிறந்த மாதமோ அந்த திங்கள் கார்த்திகை திங்கள். அப்ப கார்த்திகை மாசத்துல முடிக்கணும், ஐப்பசியில் ஆரம்பிச்சு கார்த்திகையில் முடிக்கணும். அதே மாதிரி திருவோணத்துல ஆரம்பிச்சு கார்த்திகையில் முடிக்கணும். இப்படிதான் நமக்கு கிரமம் திருநட்சத்திரத்தை பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால். அப்ப அவர் திருவுதாரம் பண்ணார். திருவுதாரம் பண்ணிட்டு அப்படியே தேசாந்திரங்கள் இங்கே அங்கேயும் அவர்களெல்லாம் போயிட்டு இருந்தா பெருமாளை ஜெயிச்சுட்டு இருந்தா. இது ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான ஏற்றம். ரெண்டாவது அடுத்த நாள் துவாபர யுகத்திலே அடுத்த நாளே திருவுதாரம் செய்தது புதத்தாழ்வார். அவர் எங்கே? அவரும் திருக்கடன் மல்லை அப்படிங்கிற
மகாபலிபுரம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அங்கதான் திருவதாரம் செய்தார். அப்படி பொய்கி ஆழ்வார் புதத்தாழ்வார்வர்கள் எல்லாம் அடுத்தடுத்த நாளே, இன்னைக்கு ஒரு ஆழ்வார் திருவதாரம் பண்ணார் இது பொய்கி ஆழ்வார், அடுத்த நாள் திருவதாரம் பண்ணார் அது புதத்தாழ்வார், அதற்கடுத்த நாள் திருவதாரம் பண்ணார் பேயாழ்வார். அவர் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னகேசவ பெருமாள்னு சொல்றமே ஆதிகேச பெருமாள் இருக்கிற மயிலாப்பூர்லே திருவதாரம் செய்தவர் பேயாழ்வார். அப்ப பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் மூவரும் அடுத்தடுத்த நாளிலே துவாபரயுகத்திலே திருவதாரம் செய்தவர்கள். இவா எல்லாம் அப்படியே எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் ஏதோ பெருமாளுடைய திருவுள்ளம் எல்லாம் கத்துண்டா கத்துனுட்டு மூவருமாக, யாருக்கும் அவளுக்கு தெரியவே இல்லையா, ரெண்டு பேரும் பரிச்சயம் உண்டா, நான் மூணு ஆழ்வார்களும் பரிச்சயமே கிடையாது, மூவரும் ஒரு இடத்துல வந்து கூடினான். அந்த கூடின இடம்தான் பஞ்சகிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய முக்கியமாக பெரிய பெருமாளாக திருவிக்கிரமனாக உலகளந்த பெருமாளாக எழுந்துள்ள இருக்கக்கூடிய திருக்கோவலூர் ஆயன். அங்கே மிருகண்டு மகரிஷி அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அந்த ரிஷியினுடைய இடைகழி அந்த ஒரு ரேழின்னு சொல்லுவோம், அதாவது கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி புட்டி புட்டியாக தான் வீடு இருக்கும், அதில் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் இடைகழி ரேழி அப்படின்னு சொல்கிறது வழக்கம் உண்டு. சோழ தேசத்தில் இப்படி சொல்லுவா பொதுவாக, மிச்சம் பாண்டி தேசத்துலேயோ இல்லை வேறு பாண்டிய தேசத்துலேயோ இல்லை சேர தேசத்தில் எப்படி சொல்லுவான்னு அப்படின்னு தெரியல, ஆனால் சோழ தேசத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை ரேழி அப்படின்னு சொல்லுவா. அந்த ரேழியில் ஒரு இடத்துல இந்த பக்கம் விளக்க அந்த நாள்லலாம் ஒன்றும் இதெல்லாம் மிச்சாதெல்லாம் கிடையாது, ஒரு இடத்துல இங்கே விளக்கை ஏற்றி வச்சா அந்த பக்கமும் எரியும் இந்த பக்கம் எரியும், வெளிச்சம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டா போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் வெளிச்சம் இருக்கும் அந்த பக்கம் வெளிச்சம் இருக்கும், அது பொட்டி பொட்டியாக சின்ன சின்ன இடங்களாக தான் இருக்கும். அந்த ரேழி மிருகண்டு மகரிஷியினுடைய இடைகழி ஆசிரமம் அது. அந்த ஆசிரமத்தில் முதல்ல பொய்கி ஆழ்வார் வந்து எழுந்தார். ஒரே மழை இடி மின்னல் காற்று எல்லாம் அடிக்கிறது, புயலாக அடிச்சுட்டு இருக்கு, வெளியில் போகிறதுக்கு வெளியில் வந்தார். வந்து பார்த்தா சரி சின்ன இடமா இருக்க, நம்ம படுத்துக்கிற மாதிரியே அழகாக இருக்க, படுத்துடலாம் அப்படின்னுட்டு முதல்ல பொய்கி ஆழ்வார் வந்து படுத்துட்டார். படுத்துட்டு இருக்கார், கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தா புயல் இன்னும் ரொம்ப தீவிரமாக அடிக்க ஆரம்பிச்சிருது, காற்று மழையும் எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் ஒரு சுவாமி உள்ளே எழுந்தார், பார்த்தார். பார்த்தன உடனே அவர் எந்திருக்க ஆரம்பித்தார், இவர் சயனிச்சுருக்கார். அவர் உள்ளே வரவ பார்க்கதும் அவர் பார்த்த உடனே இவர் எந்திருந்து உட்கார்ந்துட்டார், சுவாமி அடியேன் தன்யோஸ்மி அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமா இப்போ ஒருத்தர் தான் படுத்துக்கலாம், ரெண்டு பேராக இருந்தால் படுத்துக்க முடியாது, இப்போ உட்கார்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆழ்வார்களும், இவர்கள் ஆழ்வார்கள்னு அவர்களுக்கே தெரியாது, ஆனால் அங்கே வந்து பொய்கை ஆழ்வார் அவர் திருநாமம், அவருக்கு திருநாமம் இவருக்கு திருநாமம் இதெல்லாம் ஏதும் அறியும். ஆழ்வார்கள் திருவுதாரம் பண்ணது அவதார ஸ்தலமே நமக்கு முக்கியம், அவர்களுக்கு ஆறு தாயாக இருந்தால் ஆறு தந்தையாக இருந்தால் ஆறு ஆச்சாரியனாக இருந்தால் இதெல்லாம் பூர்வர்களுடைய அவருடைய சரித்திரத்தையே பார்த்தா கூட இவர் இங்கே காலட்சேபம் பண்ணார் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், அவருடைய பிரபாவம் இது இவருடைய பிரபாவம் இதுன்னு ஏதும் எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. அவர்கள் கொடுத்த கிரந்தம் ரொம்ப முக்கியம் அவ்வளவே. அப்போ இருவர், ஒருவராக இருந்தால் ரெண்டு பேரும் உத்தரப்படுத்திட்டு இருந்தார், இன்னொருத்தர் வந்தார் ரெண்டு பேரும் எந்தெந்த உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்துட்ட உடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு சாமி உள்ளுக்குள்ளே எழுதினார். இதனாவது ஒருத்தர் தான் படுத்துக்கலாம், அந்த இத்தனோட இடத்துக்குள்ள இன்னொரு சுவாமி வேறு எழுதிட்டாரு அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து நின்றுட்டான். நின்னுண்ட பிற்பாடு இருக்கிறதோ இத்தினோண்டு, அவரோ மிருகண்டு மகரிஷின்னு சொன்னால் அவரே பெரிய விசாரமாக இடம் வச்சுட்டு போகிறாரா, ஏதோ ஆசிரமம்னா ஏதோ ஒரு குடிசை ஒரு மேலே ஒரு கீத்தை போட்டு உட்காந்துட்டு போகிறா, புலித்தோல்ல உட்காந்து மாந்தோல்ல உட்காந்துட்டு போகிறா அவ்வளோதான். அப்போ அவர் வந்தால் மூணு பேர் எந்த நினுக்க ஆரம்பிச்சிட்டா, ரெண்டு பேரும் ஒவ்வொரு மூணு பேரும் ஒவ்வொருத்தரா வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருட்வா தண்டபது பிரணமே புவின்னு ஒரு ஸ்ரீ வைட்டவன் இன்னொரு ஸ்ரீ வைட்டவனை பார்த்தா கோல் குச்சி தடி வச்சுட்டு வச்சுக்கலாம், இப்படி குச்சி இருக்குது இதை அடியும் பிடிச்சிட்டு இருக்கேன், இந்த குச்சியை விட்டுட்டேன்னா இது இப்படி விடுமா இல்லை இப்படி விடுமா இப்படி விடுமா இப்படி விடுமா இப்படி விடுமா எப்படி விழுன்னே சொல்ல முடியாது, தண்டத்தை விட்டுட்டாக்க அது எந்த திசையை நோக்கி விழுகும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது இல்லையா. அதை போலத்தான் ஒரு சீவைட்டவன் இன்னொரு சீவைட்டவனை பார்த்தா தடான கிழவனுமா, என்ன இருக்குது கீழே ஏதாவது குப்பை இருக்கா அது இருக்கா வேட்டி அழுக்கா போடுமே அப்படின்லாம் ஒன்றும் பார்க்குறதுக்கே இல்லை, ஆச்சாரியரை பார்த்தா சொல்லவே வேண்டாம், தடான்னு எங்கேயோ அங்கேயோ விட வேண்டியதான். அப்படி தண்டவது பிரணமேத்துவின்னு சொல்லும்படியாக மூணு ஆழ்வார்களும் ஒத்தருக்கு ஒத்தர் பிரணாமம் பண்ணிண்டா பண்ணிட்டு மூணு பேர் நிற்க ஆரம்பிச்சிட்டான். நின்ன பிற்பாடு இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டம், மூன்று ஆழ்வார்களும் நின்றுருக்கா, அந்த இடைகளில் இன்னும் ஆயிரம் பத்தாயிரம் கோடி பேர் வந்து நெருக்கிற மாதிரி ஒரே நெருக்கம் போட்டு மூணு பேர் நின்றுருக்கா. ஏன்னா பூர்வர்கள்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் போய் இடிச்சுக்கிறதோ கொள்றதோ தொடுறதோ இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டா வாழா.
இப்படி கையை கூப்பிடுவார்கள், அப்படியே பிரணாமம் பண்ணுவார்கள், சேவிப்பார்கள், இதெல்லாம் உண்டு. மூணு பேரையும் போட்டு நெருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷய வெளியிலேருந்து ஒரு ரொம்ப பிரயத்தனமாப்பட்ட விஷயம், இவ்வளவு விஷயம் வருது, எங்கிருந்து வருது இந்த விஷயம் அப்படின்னு தெரியாமல் மூணு பேர் சுவாமி தேவர் ஏதாவது பண்ணிட்டு இருக்கா, இல்லை அவர் மூணு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா, என்னன்னே தெரியலையே, நம்மளால மூச்சு கூட விட முடியாமல் இவ்வளவு ஒரு விஷயம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, இவா மூணு பேருக்கு சரி ஏதோ பெருமானுடைய விளையாட்டுத்தான் போலும், அவன் இந்த லீலா விபூதியிலே நம்மை வைத்து ஏதோ விளையாடப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் பார்த்தா பொய்யாடுவான். முதல்ல சொல்றார், பெருமான் தான் இருக்கும், நிச்சயமா பெருமான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் திருவந்தாதியாக முதல் பாசுரமாக ஆரம்பிக்கிறார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு முதல் பாசுரம் திருவந்தாதியில் ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சா வையம் தகழியா, வையம் இந்த லோகத்தையே தகழியாக ஒரு விளக்காக வச்சுருடு, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக இந்த கடல், இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையாக இந்த லோகத்தையே ஒரு விளக்காகவும், அதுக்கு நெய்யை குத்தியனா விளக்க ஏத்தனா நெய் வேணும், இப்படி வச்சு அப்படி நான் ஒரு விளக்கேத்தினேனே அப்படின்னு சொல்மாலை இடராடி நீங்குகவென்னு, இந்த இருட்டுக்குள்ள எனக்கு தெரியலையே பெருமாளே நீ எங்க இருக்க, என் உன்னை சேவிக்கணும்னா விளக்க வேணுமே முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்க ஏத்துறார். இது முதல் ஆழ்வார், முதல்ல பொய் ஆழ்வார் ஆரம்பிச்சு நூறு பாசுரங்கள் முதல் திருவா இருந்தாலே ஆச்சு. ரெண்டாவது ஆழ்வார் பார்த்தார், இவர் மையத்தையே தகலையா வச்சுட்டார், விளக்கா வச்சுட்டார், எல்லாத்தையும் இது கொண்டு வந்து நெய்யா குத்திட்டார், கடலை கொண்டு வந்து நெய்யா குத்திட்டார், நம்ம ஆரம்பிக்கலாமே. அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக இன்புருவி சிந்தை இடுதிரியாக ஞானச்சுடர் விளக்கினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் அப்படின்னு இவர் ஆரம்பிச்சார். ஞானத்தமிழ் புரிந்தனான் அப்படின்னா பெருமாள் தானே வயர்ந்தன வந்தனெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படின்னா அவ சொல்லலாம். ஆழ்வார்களுக்கெல்லாம் அங்கங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதாவது ஒரு சாத்திகமான ஒரு அகங்காரம் உண்டு, ஏன்னா பெருமான் அவர் ஞானத்தை கொடுத்துருக்கார், அவளுக்கு என்ன ஒரு கட்டமும் இல்லையே, அதனால ஞானத்தமிழ் புரிந்தனான் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு பெருமாள் பயன்பரவதனால் அவர்களுக்குப்பட்டிருக்கார், அப்படி இருக்கும்பொழுது நான் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்ன பண்ணிட்டேன், அன்பே தகழியா அன்பையே விளக்காக வைத்துக்கொண்டு ஆர்வமே இடுதிரியாக ஆர்வத்தை இடுதிரியாக வைத்துக்கொண்டு பெருமான் மேல ரொம்ப அன்போடு நான் பண்ணுகிறேன் இந்த சொல்மாலை அப்படின்னு ரெண்டாம் திருவந்தாதி ஒரு நூறு பாசுரங்கள் பாடினார். இவா ரெண்டு பேரும் பாடுறா, இவா ரெண்டு பேரும் விளக்கேற்றிட்டா, விளக்கேற்றினா மூணாவது ஆழ்வார் வந்தார். ரொம்ப சுலபமாக இருக்கும், ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஏன்னா சில குடும்பத்தில் தாத்தா இருப்பா, பொழுது தாத்தா நிறைய அவர் எல்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருப்பார், நிறைய பணம், அதுக்கு அந்த பணத்துக்கு குறையே இல்லை, அத்தனை சம்பாதிச்சுருப்பார். பையன் வருவார், அவருக்கு மேலே சம்பாதிச்சு வைப்பார், இதுக்கெல்லாம் கடைசியில் பேரன் வருவான், அவன் படிச்சிருப்பானவன வேலைக்கே போக மாட்டான், வேலைக்கே போகாமல் அவர் தாத்தா ஒரு பிள்ளை, பையன் ஒரு பிள்ளை, பேரன் ஒரே பிள்ளை, இத்தனை சொத்தையும் பார்த்துட்டு நான் எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்காக கட்டப்படணும், ஒன்றுமே பண்ண வேண்டாமே அப்படின்னு இருக்கிற சொத்தை பூரா அவன் உட்காந்தே அழிப்பான். அவன் ஒரு வேலையும் செய்யாம பிறந்ததுலேருந்து சொத்தை பூரா அழிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு என்ன, எங்க தாத்தா பண்ணி வச்சிருக்க சொத்தியா, எங்க அப்பா பண்ணி வச்சிருக்கா, எங்க அப்பா எங்க தாத்தா பண்ணதான் பரவாயில்ல, எங்க அப்பாவை சம்பாதிக்காம இருந்துக்கலாம், அவர் சம்பாதிச்சுட்டார், இப்ப ரெண்டு பேரும் சம்பாதிச்சா நான் என்ன பண்றது, ஒரே ஆள்னா அப்படின்னு அவன் கண்ணாபின்னான்னு படத்தை செலவுனான். அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ணிட்டா, ரெண்டு பேரும் பெருமாளுக்கு விளக்க ஏற்றியாச்சு. இப்போ நானும் திரும்ப விளக்கா ஏற்றினா, விளக்க ஏற்ற வேண்டாமே, உள்ளே எங்கே பெருமாள், ஏன்னா போட்டு விஷம் தாக்குறது எல்லாரையும், இப்போ நான் பெருமாளை தான் செஞ்சானோ, எனக்கு பலன் கொடுத்தாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இவர் சொல்கிறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அறுக்கு அணி நிறம் கண்டேன் புரிசங்கம் பொன்னாழி கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இங்கு அப்படின்னு இவர் சொன்னார். பெருமாளை நான் சேவிச்சுட்டேனே, திருக்கண்டே அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தேன், திரு திருன்னா பிராட்டி முதல்ல சேவிச்சாராம், அவர் சேவிச்ச போது ஒரே வெளிச்சம், வெளிச்சத்தில் பார்த்தா வேற பெருமாளே எனக்கு தெரியலண்ணா, ஆறு தெரியுது, முதல்ல பிராட்டி இருக்காளே, மார்பிலே திருமார்பிலே பெருமானுடைய திருமார்பில் முதல்ல நான் பார்த்தது யாரை பார்த்தேன் தெரியுமோ, திருவை மகாலட்சுமி பிராட்டி சேவித்தேன் திருக்கண்டே, அதுக்கப்புறம் சொல்றா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அவருடைய திருமேனியை சேவித்தேன், அறுக்க நிறம் கண்டேன் புரிசங்கம் பொன்னாழிகை கண்டேன், ஒரு பக்கம் சங்கம் மற்றொரு பக்கம் கதை எல்லதையும் சங்கு சக்கரம் இரண்டையும் பெருமான் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அழகை நாம் சேவித்தேன் அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பித்தார். முதல் திருவந்தாதி, ரெண்டாம் திருவந்தாதி, மூணாம் திருவந்தாதி, பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மூன்று ஆழ்வார்களும் அருளி செய்த பிரபந்தம்தான் முதல் திருவந்தாதி என்னும்
இரண்டாம் திருவந்தாதி என்னும் மூன்றாம் திருவந்தாதி என்னும் அப்படின்னு மூன்று பிரபந்தங்கள் இந்த லோகத்தை கிடைச்சது. இந்த ஆழ்வார்கள் அதாவது மிருகண்டு மகரிஷியே இல்லைன்னா நமக்கு இந்த ஆழ்வார்களே கிடைச்சிருக்க மாட்டாளே. இந்த ஆழ்வார் கிடைத்தது மிருகண்டு மகரிஷி இல்லாமல் போயிருந்தால் ஆழ்வார்களை நம்ம எப்படியா சேவிக்கிறது? அந்த மிருகண்டு மகரிஷியுடைய திருவடிக்கு முதல்ல பண்ணலாம், பல்லாண்டு பாடிக்கணும். அவர் இருந்ததோ நமக்கு ஆழ்வார்கள் கிடைச்சா, மழை பெய்யலைன்னா மூணு பேரும் ஒன்றா வந்துருக்க போறாளோ, மழைக்கு பல்லாண்டு பாடணும். இப்படி எல்லாருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அப்படிதான் சொல்றா. இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே அப்படின்னு முதல் வார்த்தை. அதாவது முதல் வார்த்தைன்னா இந்த வரிசையில் வரக்கூடிய வார்த்தையில, ஏன்னா அப்படி எனக்கு திருமங்கை ஆழ்வார் முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் அப்படி சொல்ல வேண்டாம், சரி எப்படியும் மாறித்தான் போடுத்த, அதனால முதலாழ்வார்கள்லேருந்தே ஆரம்பமே அப்படின்னு சொல்லிட்டோம். இடைகழியில் கண்டேன், இடைகழினா ரேடியில, இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே அப்படின்னு சொல்றா இந்த பொண்ணு. திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்றா, இப்படி முதலாழ்வார்கள் மாதிரி நான் இடைகழியில பெருமாளை சேவிச்சேனா? இல்லையே, அப்படிலாம் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லையே. அப்புறம் நான் எதுக்கு இந்த திருக்கோளூர்ல இருக்கணும்? திருக்கோளூர்லேருந்து இருக்க மாட்டேன், வெளியில போறேன். ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் சொல்லியிருக்கா சுவாமி ராமானுசரை பார்த்தா, இவ திருக்கோளூர்லேருந்து வெளியில போயிட்டு இருக்கா இந்த பொண்ணு குழந்தை, ராமானுசர் நிறுத்தினார், ஏமா வேணும் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கே, எனதுக்காக ஓடுறேப்போ அப்படின்னு கேட்டா, சொன்னா இல்லை சுவாமி அடியனுக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஊரா இருக்குதையும் கிடையாது அப்படின்னா என்னமா இருக்குது உனக்கு அப்படின்னா, அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறா. இத்தனை வார்த்தையும் சொல்ல அகமுடித்து விட்டேனோ விதுரை போறேன்னு ஆரம்பிச்சு முதல் வார்த்தையிலேருந்து கிட்டத்தட்ட இந்த வாரம் இந்த ஐந்து வார்த்தைகளை பார்த்துட்டு ஒரு ஐம்பது வார்த்தை பார்த்ததா நினைக்கிறேன். மிச்சம் இன்னும் 31 வார்த்தைகள் இருக்கு, அப்ப 81 வார்த்தைகள் மொத்தம் இருக்கு. அப்படி இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போல, முதலாழ்வார்கள் மாதிரி நான் பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தாடிய எனக்கு கிடைத்ததா? இல்லையே. அப்படி இல்லாத போது நாம் எதற்காக திருக்கோளூரிலே இருக்க வேண்டும்? ஊரை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு ராமானுஜருக்கு பதில் சொல்லிட்டோ இத்தனை சொல்லிட்டு நின்றுருக்காங்க. இது உருவாச்சாச்சு. ரெண்டாவது, இந்த பொய்யாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வாருக்கு அடுத்தாப்புல வர்ற ஆழ்வார் இந்த ரீதியில பார்க்கணும்னு சொன்னா, அடுத்தாப்புல தொண்டரடிப்பொடி ஆழ்வார், ஏன்னா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் உத்தர், அதுக்கப்புறம் திருப்பான் ஆழ்வார், அதுக்கப்புறம் திருவங்கை ஆழ்வார், அதுக்கப்புறம் ஆச்சாரியரை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. இப்ப தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமண்டங்குடி மண்டங்குடி என்பரும் ஆமரையோர் மன்னியசி தொண்டரடிப்பொடி தொண்டகரம் பண்டு தினத்தவையல் தன்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரானுதித்த ஊர் அப்படின்னு சொல்றோம். திருமண்டங்குடின்னு சோழ தேசத்திலே கும்பகோணத்துக்கு ரொம்ப பக்கம், அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்திலே போனேன்னா உள்ளுக்குள்ள போனோம் திருவளஞ்சுழி சுவாமி மலைன்னு சொல்லுவா, அங்கிருந்து உள்ள போனேன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கு திருமண்டங்குடின்னு. இன்னைக்கு எல்லாரும் ஒரு பிரதிஜை வச்சுக்க வேண்டியது, ஆழ்வாராச்சாரியர்கள் எங்கெல்லாம் திருவதாரம் பண்றாளோ அங்கெல்லாம் அவதாரஸ்தலத்தை போய் சேவிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கோங்கோ. முடியும் முடியும் போய் சேவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். திருவஞ்சிக்கலத்தில் குலசேகர ஆழ்வார் திருவதாரம், அப்படி பார்த்தா எல்லா ஆழ்வார்களும் ஒவ்வொரு விதத்தில் திருவதாரம் பண்ணிருக்கா, அவதாரஸ்தலத்தை அவசியமாக போய் சேவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு திருமண்டங்குடியில ஒரு பிராமண குலம், அவர் பூர்வசிகை தான், அடியவங்களை போல பூர்வசிகையிலே தான் திருவதாரம் செய்தவர். மண்டங்குடியிலே திருவதாரம்